हेलो फ्रेंड्स, நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து ஓட்ஸ் வால்நட் குக்கீஸ். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கீஸ் கிச்சன். ஓட்ஸ் வால்நட் குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. இந்த இன்கிரீடியன்ஸ்க்கு நம்மளுக்கு 40 பெரிய சைஸ் ஓட்ஸ் குக்கீஸ் கிடைக்கும். எல்லா பேக்கிங் ரெசிபீஸ்லயுமே வெட் இன்கிரீடியன்ஸ், ட்ரை இன்கிரீடியன்ஸ்னு ரெண்டு இருக்கும். அதை நம்ம பார்த்தோடனே தனித்தனியா எழுதி பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் ஆட் பண்றோம், ஓட்ஸ் வந்து 3 கப், ரைசின், வால்நட் அதெல்லாம் ஆட் பண்ண போறோம். இதெல்லாம் கூட நம்ம தனியா நோட் பண்ணி வச்சிருக்கோம். முதல்ல நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ்னு ஒரு லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் ஒன்னா சேர்க்க போறோம். எல்லா பேக்கிங் ரெசிபீஸ்லயுமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெண்ணையும் சீனியும் ஒன்னா சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம இந்த ஓட்ஸ் குக்கீஸ்க்கு 2 ஸ்டிக் பட்டர் தேவை, அதாவது 1 கப் வெண்ணெய் இல்லைனா 16 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். கொஞ்சம் சாஃப்டான வெண்ணெயை தான் நம்ம இந்த ரெசிபியில சேர்த்துக்கணும். நான் இப்போ இந்த வெண்ணெயை ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்திருக்கேன், அதனால இதை நான் ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு மைக்ரோவேவல் பவுல்ல இந்த வெண்ணெய் பீசஸை போட்டுட்டு நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நம்ம அதை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் கொஞ்சம் சாஃப்டாகி நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. உருகின வெண்ணெயை நம்ம ஸ்டாண்ட் மிக்சரோட மிக்சிங் பவுலுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற வெள்ளை சீனி 1 கப், டார்க் ப்ரௌன் சுகர் 1 கப். ப்ரௌன் சுகர் எப்போவுமே ரெசிபீஸில் பேக்டா, அன்பேக்டா, லூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த ரெசிபியில் பார்த்தோன்னா பேக்டு அப்படின்னு சொல்லுவோம். பேக்டுன்னா நல்லா டைட்டா இதுல வந்துட்டு 1 கப் நம்ம நிறைச்சி போடணும். இந்த பேக்டு இல்லைன்னா லூஸ்லி பேக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்ல. அதனால இந்த ரெசிபியை கரெக்டா நம்ம பார்த்து பண்ணணும். ஸோ நம்ம 1 கப் மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதை நல்லா டைட்டா அழுத்தி போட்டு 1 கப் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கையால லேசா அழுத்திட்டு அது மேல இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறோம். இதுதான் பேக்ட் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ரௌன் சுகரையும் நம்ம மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெண்ணெயும் சீனியும் நல்லா மிக்ஸ் பண்றது. அதுக்காக நம்ம இப்போ அந்த நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதுல இந்த பவுல ஃபிட் பண்ணிக்கிறோம். நாம இப்போ ஃபிளாட் பீட்டர் அப்படிங்கிற பிளேடை அட்டாச் பண்ணிக்கிறோம். இந்த பிளேட் தான் ஜென்ரலாக நமக்கு மிக்சிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். மோஸ்ட்லி கேக், குக்கீஸ் எல்லாத்துக்குமே இந்த பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமே இந்த பவுல கரெக்டாக லிஃப்ட் பொசிஷனுக்கு மாத்திக்கிறோம். இனிமே ஸ்பீடை 2-4 வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம பீட் பண்ணோம்னாலே நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இந்த வெண்ணெயும் சீனியும் நல்ல கிரீம் மாதிரி கடைஞ்சிருச்சுன்னு இனிமே நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். இது கூட நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 1 துளி சேர்த்தா போதும், அது ரொம்பவே வாசனையா இருக்கும். இது கூட நம்ம 2 முட்டைய சேர்த்துக்கிறோம். முட்டை சேர்த்த பிறகு நம்ம ஸ்பீடு வந்துட்டு 1-6 அந்த மாதிரி நல்லா ஹையா வச்சு நல்லா 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கணும். முட்டை எல்லாமே நல்லா சேர்ந்த உடனே இந்த சீனிலாம் நல்லா கரைஞ்சிரும். இதோட நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பெரிய பேப்பரை விரிச்சு ஜல்லடை ஒன்று வச்சுட்டு அது மேலே நம்ம 2 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுக்கிறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார்னா மைதா மாவு. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சின்னமான் பவுடர் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம், சால்ட் 1 டீஸ்பூன். இவ்வளவு சேர்த்து நல்லா சலிச்சுக்கிறோம். இப்படி சலிச்சுக்கும் போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருது. இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ நம்ம மிக்சர்ல பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெட் இன்கிரீடியன்ஸ் அது கூட சேர்த்துக்கிறோம். இனிமே ஸ்டாண்ட் மிக்சரை 2 ஸ்மால் ஸ்பீட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்டே நம்ம ஹையர் ஸ்பீட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவுலாம் வெளியில தெரிச்சிரும். இதை வந்து 1 நிமிஷம் பீட் பண்ணாலே நல்லா இந்த மாவு மிக்ஸ் ஆயிருக்கும். கிராஜுவலா நம்ம ஸ்பீடை கூட்டி 6 வரைக்கும் கூட்டிக்கலாம். அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த குக்கி டவ் கம்ப்ளீட்டா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இனிமே நம்ம மிக்சரை ஆஃப் பண்ணிட்டு பவுல கீழே இறக்கிக்கிறோம். இனிமே 3 கப் ஓட்ஸ் நம்ம இந்த குக்கி டவோட சேர்த்துக்கிறோம். நாம இப்போ சேர்க்கறது ஓல்ட் ஃபேஷன் ஓட்ஸ். பொதுவா பேக்கிங்க்கு ஸ்டீல் கட் ஓட்ஸ், அதாவது முழு ஓட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் மைக்ரோவேபிள் இல்லைன்னா குயிக் ஓட்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைசின் 3/4 கப் எடுத்துக்கிறோம். வால்நட் 1/2 கப் எடுத்துக்கிறோம், அதாவது 15 நம்பர். முழு வால்நட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த குக்கி டவ் கூட சேர்த்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரோட பவுல அப் பொசிஷனுக்கு நம்ம ஏத்திக்கிறோம். அப்புறம் ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே வரோம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு குக்கி டவ் அது பிசைறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிசையும். இப்போ நம்ம 2-6 மெதுவா ஸ்பீடை கூட்டிட்டே வந்துட்டு 1-2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டு இறக்கிற வேண்டியதுதான். இந்த குக்கி டவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரியும் கையால கூட பிசைஞ்சிக்கலாம், அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர்லயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கி டவ் நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிருச்சு. இனிமே நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் ஆஃப் பண்ணிட்டு
பவுல டவுன் பொசிஷனுக்கு கொண்டு போயிடுறோம். இனிமே பீட்டரை ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம பவுலையும் கலட்டி வெளியில எடுத்துக்கலாம். பீட்டர்ல ஒட்டி இருக்கிற மாவு அப்புறம் அந்த குக்கி டவ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா ஒரு கரண்டியை வச்சு வலிச்சு நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இந்த கிச்சன் எய்ட் மிக்சர்ல உள்ள இந்த பீட்டர் இந்த பவுல் எல்லாமே டிஷ்வாஷர் சேஃப் தான். அதனால நம்ம கையால வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஷ்வாஷர்ல வச்சும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாவு உடனேவே நம்மளுக்கு குக்கி பண்ற அளவுக்கு ரெடியா தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதை ஒரு மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை குக்கி ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். அமெரிக்கா மாதிரி நிறைய நாடுகள்ல பார்த்தோம்னா இந்த குக்கி டவை கடைகள்லயே விற்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி அதிரசம் மாவுலாம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அம்மாக்கள், அது மாதிரி இந்த மாதிரி டவ் வந்து நிறைய பேர் வீட்டுல பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப யாராச்சும் வந்தாங்கனாலோ அல்லது குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பண்ணி கொடுத்துருவாங்க அப்பப்போ. இதை ஃப்ரெஷ்ஷா பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த குக்கீஸ், அதனால ஃப்ரெஷ்ஷா பண்றதுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணுவாங்க. நாம பண்ணி வச்சிருக்க குக்கி மாவுக்கு கிட்டத்தட்ட 40 பெரிய சைஸ் ஓட்ஸ் குக்கீஸ் பண்ணலாம். டோட்டலா இந்த மாவு ஃபுல்லத்துலயும் 6000 கேலரிஸ் இருக்குது. நம்ம இதை 40 குக்கியா போட்டோம் அப்படின்னா 150 கேலரி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டயட் டிப்ஸ் நிறைய கேட்டுட்டே இருக்கிறதுனால நானே இந்த மாதிரி இந்த கேலரி சார்ட் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரியே நம்ம என்ன ஃபுட்னாலும் எவ்வளவு கேலரி நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த குக்கி டவை ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வேணா நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரீசர்ல வச்சா நம்ம கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வெளியில வச்ச பிறகுதான் அது யூசபிள் கண்டிஷனுக்கு வரும். ஃப்ரிட்ஜ்ல இருந்தாலும் 1 மணி நேரம் கழிச்சுதான் நம்மளுக்கு அதை குக்கியா ரோல் பண்ண முடியும். இனிமே நம்ம அவனை 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிறோம். அவன் ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். 2 பேக்கிங் ட்ரே எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம லேசாக எண்ணெய் அல்லது வெண்ணெயை தடவிக்கிறோம். இனிமே இந்த மாவை ரொம்ப சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் மாதிரி நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு அடுக்கி வச்சுக்கிறோம். பிறகு நம்ம கையாலேயோ அல்லது ஒரு ஸ்பூனாலேயோ இந்த குக்கியெல்லாம் ஃப்ளாட்டாக வட்ட வட்டமாக இப்படி தட்டி வச்சுக்கிறோம். குக்கி வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கணும், 1/2 inch அது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம தட்டி வைக்கணும். இந்த குக்கி வேகும் போது ரொம்ப பெருசாயிரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அடுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாச்சு. அதனால நம்ம கொஞ்சம் குக்கீஸை வெளியில எடுத்துட்டு இன்னொரு ட்ரேல இப்படி அடுக்கி வச்சுக்கிறோம். இதெல்லாம் அடுக்கி முடிக்கிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். அதுக்குள்ள நம்ம அவன் நல்லா ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடிக்கணும் இல்லையா, அந்த பேக்கிங் ட்ரேயர் எடுத்து நம்ம அவனுக்குள்ள வச்சுக்கிறோம். நம்ம அவனை க்ளோஸ் பண்ணதுல இருந்து நம்ம டைமரை ஆன் பண்ணி விட்டுக்கணும். கரெக்டாக ஒரு 10 minutes ஆகும் இந்த குக்கி பேக் ஆகிறதுக்கு. யூஸ்வலாக 8 minutes சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் உள்ள அவன்லலாம் 10 minutes ஆகுது. 12 minutes ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்டிஃபான குக்கீஸ் கிடைக்கும். ஆனால் இந்த 10 minute குக்கி தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான குக்கீஸாக இருக்கும். 10 minutes கழிச்சு நம்ம அவனை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்மளோட குக்கி எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இதை விட கூட அதிகமாக இடம் விட்டு வச்சுருந்துருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இதை தொட்டு பார்க்குற கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் நம்ம உடனே வெளியே எடுத்துடலாம். குக்கியை வெளியில் எடுத்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே அந்த ட்ரேலே விட்டுருவோம். அப்போ தான் அதை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம குக்கியில் சேர்த்தோம்ல அந்த சீனி எல்லாம் வந்துட்டு சேர்ந்து இலகி இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆன பிறகு அந்த குக்கியும் ஸ்டிஃப் ஆகிடும். இப்போ 10 minutes ஆறணும்னா நம்ம குக்கி ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. இனிமேல் நம்ம ஒரு தோசை கரண்டி இல்லை ஸ்பேஷலா ஏதாவது எடுத்துட்டு நம்ம இந்த குக்கி எல்லாம் எடுத்து ஒரு வயர் ரேக்கில் வைக்கிறோம். இப்படி வயர் ரேக்லேயோ இல்லது கிச்சன் பேப்பர் டவல் இல்லைன்னா ஓட்டைகள் உள்ள பாத்திரத்துலேயோ வச்சோன்னா தான் நம்மளுக்கு இந்த குக்கி நீர்த்து போகாமல் இருக்கும், இல்லைன்னா அடிப்பாகம் வந்து நம்மளுக்கு வாட்டரியா ஆயிரும். இப்போ நம்ம எல்லா குக்கியும் எடுத்து ஒரு 1 or 2 hours நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இந்த குக்கி வீட்டிலேயே பண்ணுறனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் விட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதோட அடிஷ்னலாக நம்மளுக்கு ஓட்ஸில் உள்ள ஃபைபர், வால்நட்டில் உள்ள ப்ரோட்டீன், அந்த மாதிரி நல்ல ஹெல்த் எல்லாம் கிடைக்கும். இதனால் இந்த நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த குக்கீஸ் நம்ம செஞ்ச பிறகு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்ல பத்திரமாக இருக்கும். நம்ம வெளியிலே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பேக்கரி ஸ்டைலில் ஓட்ஸ் வால்நட் குக்கீஸ் பண்ணுங்கிறத பார்த்தோமா? அதோட கேலரி கால்குலேஷன்ஸும் எப்படி பண்ணிக்கிறதுங்கிற பார்த்தோமா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ.